வணக்கம் மக்களே. ஸோ நைட்டு லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிக்சன் மற்றும் ஆயிஷா பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னேன். வணக்கம் மக்களே. ஸோ நைட் லைவில் பார்த்தீங்கன்னா நிக்சன் மற்றும் ஐஷு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை வந்து ஐஷு எடுத்துரைக்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிக்சன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ ரவீனா வந்து நீங்கள் ரெண்டுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ போதோ ஏதோ ஒரு நடக்குதோ அப்படின்ற மாதிரி ரவீனா வந்து நிக்சன் கிட்டே கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்காலே, உனக்கு எதனா காயமாக இருக்கா, உனக்கு எதனா அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்குறாரு நிக்சனு. அவன் மற்றவங்கிட்டலாம் இப்படி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா, அவள் சொன்னால் சொல்லு போட்டான், எனக்குள்ளே ஒரு கவலை இல்லைங்க, உள்ளே எதனா இருந்தால் தானே நான் ஃபீல் பண்ணோம், எனக்கு தான் உள்ளே ஒரு ஃபீலிங் இல்லை, லவ்வும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அப்புறம் நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. கரெக்டாக தான் ஐஷு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நிக்சன் ஐஷுக்கும் மேலே ஃபீலிங் இல்லையா அப்படின்றது சொல்லிட்டாங்க. பட் நிக்சன் உனக்கு உள்ளே எதனா ஃபீலிங் இருக்கா நீ சொல்லுப்பா அப்படின்றது ஐஷு கேட்காம விட்டாங்க. இதுதான் சாக்குன்ற மாதிரி விட்டாங்க. பட் நிக்சனுக்கு ஃபீலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரே ஓப்பனாக சொன்னார், இங்கே கண்டினியூ பண்ண மாட்டேன், வெளியே போய் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் அடிக்கடி கோவப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், லூசுத்தன மாதிரி பேசினா கோவப்பட தான் செய்வாங்க, நீ எங்கே சிரிக்கிற மாதிரியே பேசுகிற, ஒரு சில டைமில் கடுப்பேற்றுற மாதிரி பேசினா கோவப்படாமல் கொஞ்சுவாங்களா அப்படின்ற மாதிரி ஐஷு ஒரு பக்கம் பேசிடுறாங்க. உங்கள்கிட்ட எனக்கு கனெக்டிவிட்டி ஃபேக்டரி அவ்வளோ வரமாட்டுது, அந்தளவுக்கு கனெக்டிவிட்டியே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஐஷு ஒரு பாயிண்ட் சொல்லேன். ஏம்மா கனெக்டிவிட்டி வராமையாம்மா இவ்வளோ நேரம் பேசுகிற, கனெக்டிவிட்டி இல்லாமல் அன்றைக்கி ஒரு 5 மணி நேரம் பேசினேன், இப்பயும் வந்து உட்காந்து அடிக்கடி நிக்சன்கிட்ட தான் பேசுகிறேன், ஆனால் கனெக்டிவிட்டி இல்லை, ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவீங்க, என்னங்க இது, ஒன்றுமே பொருளுங்க, கனெக்டிவிட்டியாக நான் இவ்வளோ நேரம் பேசுவாங்களாம். ஸோ உடனே நிக்சன் சொல்லிடுறாரு, சரி இனிமேல் நான் கலாய்க்கிறதுல உங்கள்கிட்ட பேசுறதில்ல, விட்டுருங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, என்ன ரீசன் சொல்ல வர மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு, எனக்கு ஒரு பர்சனாலிட்டியாக உன்னை பிடிக்குங்க, ஒரு பர்சனாலிட்டியாக உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஒன்று ஒரு பர்சனாலிட்டியாக பிடிச்சிருக்கு அவ்வளோதான்ப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நிக்சன் ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறார், என்னென்னா இனிமேட்டு நம்ம என்ன வந்து அவ்வளோவா பேச வேணாம், எனக்கு எப்போ பேச தோணுதோ நான் வந்து பேசுகிறேன், உனக்கு எதனா பேச தோணுதுன்னு நீ வந்து பேசு, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஆனால் உன் கூட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் எங்கெங்கெல்லாம் கேஃபு கிடைக்குமோ அங்கெல்லாம் அந்த கோலில் போடுற மாதிரி விஷயத்தை போடுறாரு. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது, ஆனால் போகிற போக்க போனால் என்ன நிலைமையில் போய் முடியுமோ அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட்டு. பட் இதில் வந்து ஐஷு ஒரு பக்கம் கிளியராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது மக்களே, தெளிவாக வந்து எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லைப்பா, உன் கூட கனெக்டிவிட்டி இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நிக்சன் ஃபீலிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் சொன்னார் என்ன, இந்த வீட்டுக்குள்ளே பண்ண மாட்டேன் ஆனால் வெளியே போய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, திடீர்னு வீட்டுக்குள்ளே கூட பண்ணுவேன் அப்படின்னு டைலாக மாற்றினா ஒன்றத்துக்கும் சொல்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.